நான் ஒரு பாடல் எழுதினேன், என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். அந்த பாட்டு எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஃபிலமோன்கிற ஊழியக்காரன், அவருடைய மரணம், அவருடைய ரெண்டு பிள்ளையுடைய மரணம் ஒரே வாரத்தில் சம்பவிச்சத அந்த சகோதரி ஒரே வாரத்தில் கணவனையும் ரெண்டு மூத்த பிள்ளை ஒன்று மூணாவது நாலாவது பிள்ளைய மிச்சிருந்து ரெண்டு பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளை தான் உங்கள் பாண்டிச்சேரியில் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவன் பேர் நிர்பாய். அந்த சகோதரி என்கிட்ட வந்து சொன்னான், என் கணவன் சாகும்போது சொன்னான், மார்ச் மாதம் சொல்லிட்டான், நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நான் ஆண்டவட்ட போயிடுவேன், உத்தமமாயிரு, உனக்கு கணவன் இருக்க மாட்டார், நான் ஆண்டவரை பெண் சொல். அந்த மனுஷன் கரெக்டாக 21ஆம் தேதி நவம்பர் மாதம் செத்து போயிட்டார். தீர்க்கதரிசினா அப்படிதான் தீர்க்கதரிசி, அந்த மாதிரி ஆட்கள் தான் பீகாரில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த மனுஷனுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளை கொண்டு வந்து என்னடா சென்னை ஜனவரி மாதம் பார்த்துட்டு, நானும் என் பிள்ளைகளும் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக உத்தமமாக ஓடுவோம்னு சொன்ன வார்த்தை தான் என் இந்த பாடலை எழுத வச்சது. ஜீவனானாலும் சாவானாலும் பின் செல்லுவேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர், என் ஜீவனானாலும் சாவானாலும் பின் செல்வன் சொல்லி. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஜப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி, மாந்தர்காயும் முன் நின்றிடவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பற்றுவே.